ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு வ்ளாக் பார்க்க போகிறோம். இந்த வ்ளாகில் பார்த்தீங்கன்னா குக்கிங் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, பட் வந்து நான் ஒரு ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயத்தை பற்றி காட்ட போகிறேன். நானே வந்து அது வாங்கினதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லணும். வேக்யூம் கிளீனர் வந்து நான் டைசன் பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து எல்லா வேக்யூம் கிளீனர் மாதிரி நம்ம நார்மலாக க்ளீன் பண்ண முடியாது, அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் மெத்தட் இருக்குது. ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்றனால நம்ம தெரியாமல் எதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணிக்குன்னு ஏதாவது உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது சுத்தமாகவே வேஸ்ட் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ளது. அதனால் அதை ரொம்ப பார்த்து பொறுமையாக தான் க்ளீன் பண்ணணும். ஒருத்தர் வந்து என்கிட்ட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க, இதை எப்படி நீங்கள் வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து அந்த ப்ரொசீஜரை காட்டுறேன். ரொம்ப ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணும். அது ஒன்று தான். அதுக்கு வந்து ஒரு சில ஏரியாஸ் வந்து நம்ம தண்ணியில் நனைக்க வேண்டியது இருக்கும், ஒரு சிலது வந்து தண்ணியை யூஸ் பண்ணாமல் துடைக்கிற மாதிரியான பார்ட்ஸும் அதில் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இது நான் வந்து ஒரு 4 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா அதோட லைஃப் ஜாஸ்தி இருக்கும், மோட்டர் பிரச்சனை வராது, அதே மாதிரி சக்ஷனும் நல்லா க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி பாருங்கள். அதை பற்றி இன்றைக்கி நான் டீட்டெயில் ப்ரொசீஜர் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது கூடவே இன்றைக்கி வந்து நாங்கள் லஞ்சு சமைக்க போகிறோம், ஃபிஷ்ஷு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபிஷ் லஞ்சையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த டைசனை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். டைசன் வேக்யூம் கிளீனரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம வந்து தண்ணியில் வாஷ் பண்ண முடியாது. ஒரு சில பார்ட்ஸ் மட்டும்தான் தண்ணியில் வச்சு வாஷ் பண்ண முடியும், ஒரு சிலதெல்லாம் வாஷ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் அது ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே டிட்டாச் பண்ணிடலாம். கீழே வர அந்த ஸ்டிக்கை ஃபஸ்ட்டு டிட்டாச் பண்ணிட்டேன். மேலே அந்த சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே உங்களுக்கு இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ண முடியும். அதில் தான் உங்களுக்கு ஃபில்டர் இருக்குது. இந்த ஃபில்டர் வந்து அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கப்போ எடுத்து நல்லா தட்டணும், அப்படின்னா நிறைய அதுலேருந்து தூசி வரும். ஸோ அதனால் இது வந்து க்ளீனாக வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல வேக்யூம் வந்து சக்ஷன் இருக்கும். இப்போ அடுத்ததாக பின்னால் பார்த்தீங்கன்னா இப்படி ட்விஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளே வந்து சின்ன சின்னதாக உங்களுக்கு இது ஃபில்டர் மாதிரியே தான் இருக்கும். அதுவும் அதுலேயும் உங்களுக்கு ஏர் வந்து ஃபுல்லாக ஃபில்டர் ஆகி வரும். நீங்கள் ரன் பண்ணுறப்போ அதில் வந்து தான் உங்களுக்கு ஏர் சர்க்குலேட் ஆகும். அடுத்ததாக இப்போ இங்கே மேலே புஷ் பண்ணிங்க அப்படின்னா மேலே இருக்க ட்ரம் தனியாக வரும். அந்த ட்ரம்லேயே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி சின்னதாக ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ட்ரம்மை தனியாக கலட்ட முடியும். இந்த மாதிரி இதை வந்து கலட்டிடலாம். இது வந்து தண்ணியில் வச்சு நம்ம அலசக்கூடாது. இது ஜஸ்ட்டு நம்ம வந்து தூசி தட்டி தொடச்சா மட்டும் போதும், தண்ணியில் வச்சு அலசக்கூடாது. அடுத்ததை வந்து கீழே இருக்க பேஸ்கெட், இதில் தான் நம்ம வந்து குப்பை எல்லாமே கலெக்ட் பண்ணுவோம் வேக்யூம் பண்ணுறப்போ. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ டஸ்ட் இருக்கும். நம்ம கீழே ஓப்பன் பண்ணி தான் ஒவ்வொரு தடவையும் டஸ்ட்டை கொட்டுவோம். ஸோ இதை வந்து தனியாக நீங்கள் வாஷ் பண்ணலாம், தண்ணி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணலாம். கீழ் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை புஷ் பண்ணிங்கன்னா இந்த கண்டெய்னர் வந்து தனியாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த கையில் நான் வச்சுருக்க இந்த பாட்டையும் வந்து தண்ணியில் வச்சு அலசக்கூடாது, ஜஸ்ட்டு தொடச்சா போதும். எதெல்லாம் தண்ணியில் வச்சு அலசணுமோ அதை மட்டும் நம்ம தண்ணியை எடுத்துடலாம். இப்போ நான் மேலே இருக்க அந்த சிலிண்டரை தூசி வந்து இப்படி தட்டுறேன், அதுலேருந்து எவ்வளோ தூசி வருது பாருங்கள். நிறைய அதில் உள்ளே கலெக்ட் ஆகிருக்கும். நம்ம என்ன தான் ஒவ்வொரு தடவையும் நம்ம தட்டினாலும் அதில் நம்ம லாங் டேர்மாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறனால அந்த தூசி எல்லாமே உள்ளே இந்த ட்ரம்முக்குள்ளே தான் நிறையா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா தட்டிட்டு இதை வந்து லேசாக லைட்டான கிளாத்தில் வந்து இதை தொடச்சிக்கலாம். தொடச்சி அப்படியே வச்சிடலாம். நம்ம ரொம்ப தண்ணி இருந்துடக்கூடாது, லைட்டாக வெட்டாக இருக்கிற மாதிரி மட்டும் நீங்கள் வந்து துணி யூஸ் பண்ணி தொடச்சிக்கோங்க. கீழே இருக்கிறதையும் வந்து நான் டிட்டாச் பண்ணிட்டேன். இதில் தான் ப்ரஷ் எல்லாமே இருக்குது. இதில் சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃப்ளாட்டாக ஒரு நாப் மாதிரி இருக்கும். அதை வந்து காயின்னு இல்லாட்டி ஏதாவது சாவியை வச்சு நீங்கள் இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகி வந்துடும். இதில் தான் அந்த ப்ரஷ் இருக்குது, வேக்யூமோட ப்ரஷ் இது தான். இது தனியாக நம்ம வந்து தண்ணியில் கழுவலாம். அதே மாதிரி இந்த ஹெட்டையும் நம்ம வந்து தனியாக வாஷ் பண்ணலாம். இந்த ஹெட்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ தூசி இருக்கும். இதில் நான் ஒவ்வொரு தடவை நம்ம சக்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அதோட தூசி எல்லாம் போய் அந்த கார்னரில் தான் ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி ஏதாவது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தூசி எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சைடில் பாருங்கள் எவ்வளோ தூசி சேர்ந்துருக்கு அப்படின்ட்டு.
இதை நான் வந்து ஒரு 6 months once இல்லாட்டினா 4 months once அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன். அடிக்கடி நம்ம வந்து க்ளீன் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த ப்ரஷில் பார்த்தீங்கன்னா நிறைய முடி வந்து சுற்றி இருக்கும் கார்னர்லலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சக்ஷன் பண்ணுறப்பே முடி ஃபுல்லாக அந்த பேஸ்கெட்டில் கலெக்ட் ஆயிரும். சில நேரம் இந்த கார்னர்ஸ்லையும் நூல் முடி இதெல்லாம் வந்து சுற்றி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ இதையும் நம்ம வந்து தனியாக கலட்ட முடியும். மூடி உள்ளே பார்த்திங்கன்னா அதுலேயும் நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணுறது எல்லாத்தையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணியில் வாஷ் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபில்டர் வந்து தண்ணியில் நம்ம வாஷ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த கார்னர்ஸ்லாம் ரீச் பண்ண முடியாத இடத்துலலாம் இந்த ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் டைப்பில் தான் இருக்கும் அந்த ஃபில்டர். ஸோ அதனால் நீங்கள் புழிஞ்சிங்க அப்படின்னா தண்ணி நல்லா இருக்க புழிஞ்சிங்கன்னா தண்ணி வடிக்க வைக்க முடியும். ஸோ நல்லா இதை வந்து அலசிடலாம். சோப்லாம் நான் எதுவும் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் வந்து நல்லா கையில் மட்டும் அலசிக்கிறேன். அடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க ப்ரஷ்ஷை வந்து நம்ம சோப் யூஸ் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற அந்த தூசியுமே நல்லா தண்ணியில் நம்ம வந்து அலசி கழுவி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுவும் வந்து நல்லா கழுவியாச்சு. உள்ளே வந்து நிறைய தூசி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் திரும்ப நல்லா பார்த்து அதை வந்து கழுவணும். இப்போ அடுத்ததை வந்து நம்ம தூசி கலெக்ட் பண்ணுவோம் இல்லையா, குப்பை கலெக்ட் பண்ணுற அந்த கண்டெய்னரை நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இது கம்ப்ளீட்டாக நம்ம தனியாக கலட்டிட்டோம். ஸோ இந்த கண்டெய்னர் நல்லா நம்ம வந்து சோப் வச்சே க்ளீன் பண்ண முடியும். இதில் தாங்க இருக்கிற எல்லா எக்ஸ்ட்ரீம் டஸ்ட்டும் உள்ளே இருக்கும். ஏன்னா இதில் தானே நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறையவே டஸ்ட் இருக்கும் இதில். அதனால் நல்லா இந்த மாதிரி சோப் வச்சே நம்ம நல்லா விளக்கிடலாம். பாத்திரம் விளக்குற மாதிரி ரீச் பண்ண முடியாத இடங்களில் நீங்கள் வந்து டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இதே நல்லா கழுவியாச்சு, தனியாக வச்சிடலாம். இப்போ அடுத்ததை நம்ம தண்ணியில் வாஷ் பண்ண முடிஞ்ச ஒரு பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி வந்து ட்விஸ்ட் பண்ணி ஒன்று ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அந்த பார்ட். இதையும் வந்து நம்ம தண்ணியில் வாஷ் பண்ண முடியும். இதை நல்லா இந்த மாதிரி விளக்கிட்டு நம்ம வந்து அலசிடலாம். இது உள்ளே வந்து சின்ன சின்னதாக உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் தான் உங்களுக்கு இது ஃபில்டர் மாதிரி இருக்கும், அதில் தான் ஏர் சர்க்குலேட் ஆகும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதை நல்லா காய வச்சுட்டு திரும்ப ஹேர் ட்ரையர் போட்டும் நல்லா காய வைக்க வேண்டியது இருக்கும். அதில் தண்ணி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக இது வேக்யூம் கிளீனர் வந்து சக்ஷனே பண்ணாது, சவுண்டே உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். அதனால் அதில் தண்ணி இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ கீழே இருக்க ப்ரஷ்ஷோட ஹெட்டை வந்து நான் க்ளீன் பண்ணுறேன். இதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு, ஏன்னா அதில் உள்ளே இருக்கிற இடங்களை வந்து நம்ம ரீச்சே பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டூத் ப்ரஷ் எடுத்து அதை வந்து நல்லா நம்ம இந்த மாதிரி விளக்கிக்கலாம். அந்த நடுவில் வர இதையுமே வந்து நம்ம முடிஞ்சால் அப்படி ரோல் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி கலட்டிக்கலாம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரீச் பண்ணி இதை வந்து நான் கழுவிட்டேன் சுத்தமாக. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதிலிருந்து அழுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா அதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது மெயின் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை நல்லா துடைக்கணும். துடைச்சிட்டு கம்ப்ளீட்டாக காய வைக்கணும். நீங்கள் எடுத்தனே திரும்ப உடனே நீங்கள் வந்து வேக்யூம் கிளீனரில் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா லைட்டாக தண்ணி இருந்தால் கூட உங்களுக்கு அந்த மோட்டரில் சக்ஷனில் மோட்டரில் போயிடும், கம்ப்ளீட்டாக வேக்யூம் கிளீனர் வந்து வேஸ்ட் ஆயிடும். ஏன்னா டைசன் வேக்யூம் கிளீனர் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான வேக்யூம் கிளீனர். ஸோ அதனால் இதை வந்து நம்ம பார்த்து தான் மெயின்டைன் பண்ணணும். இப்போ எல்லா பொருட்களுமே நான் வந்து கழுவுனது எல்லாத்தையும் நல்லா துடைச்சிட்டேன். துடைச்சிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதை ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டேன். ஃபார் சேஃபர் சைட் திரும்ப நான் எடுத்து அதில் அசம்பிள் பண்ணுறப்பையும் ஹேர் ட்ரையர் இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா அதில் வந்து எல்லா பக்கமும் காட்டி நல்லா அது காஞ்சதுக்கப்புறமா தான் நான் வந்து திரும்ப ரீ அசம்பிள் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னால் ரீ அசம்பிள் பண்ணிடாதீங்க. மெயினாக வந்து அந்த பின்னால் இருக்க அந்த ஃபில்டர் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு காயணும். தண்ணி இருந்தது அப்படின்னா வேக்யூம் கிளீனர் கெட்டு போயிடும். ஸோ இது எல்லாத்தையும் காய வச்சுட்டு நான் வந்து ரீஅசம்பிள் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் டைசனை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் வந்து இன்றைக்கி நான் லஞ்சுக்கு சமைக்க ஆரம்பிக்க போகிறேன், அதை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் ஃபிஷ் கறி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான புளி வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து நான் தண்ணியில் சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். இப்போ இது ஊற வச்சதுக்கப்புறமா ஃபிஷ்ஷை வந்து க்ளீன் பண்ண போகிறோம்.
இங்கே அயர்லாண்டில் ஃப்ரெஷ்ஷாக வந்து கொஞ்சம் வெரைட்டி ஃபிஷ் தான் கிடைக்கும். நம்ம இந்தியன் ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்ப அவ்வளோ தூரம் இருக்காது. கிடைக்கிற ஃபிஷ்ஷஸை வாங்கிட்டு வந்து நாங்கள் தான் க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு வந்து கடையில் க்ளீன் பண்ணி கொடுக்குறது அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அதனால் நாங்கள் எப்போயுமே வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு நாங்களே தான் க்ளீன் பண்ணுவோம். இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே இது பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி இதை வந்து நம்ம தேவையான அளவு பீசஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுனா நம்ம விருப்பப்படி கட் பண்ணிக்கலாம். கடையில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் சில நேரம் பெருசாக கட் பண்ணுவாங்க, சில நேரம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நம்ம சொல்கிற மாதிரியும் செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால் எப்போயுமே நாங்கள் வந்து மீட் வந்து வீட்டில் தான் கட் பண்ணுவோம். இப்போ ஃபிஷ்ஷை வந்து நல்லா ஸ்கேல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு இதை வந்து சைஸ் இப்போ வந்து வெட்டிக்கலாம். இப்போ ஃபிஷ்ஷை வெட்டியாச்சு. வெட்டினதுக்கப்புறம் நல்லா அதை வந்து அலசிடலாம். அலசிட்டு வந்து நான் தனியாக இன்றைக்கி ஃபிஷ் கறி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பீசஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அதையும் தனித்தனியாக பிரித்தாச்சு. இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே நான் வந்து ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ் இதெல்லாமே சேர்த்துருக்கேன். அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா அதை வந்து கொஞ்சம் பேஸ்ட்டு டைப்பில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிஷ் பீசஸ் எல்லாம் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது உங்களுக்கு அப்படியே மொத்தமாக மிக்ஸ் பண்ண தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு பீசஸாக அந்த மசாலாவை அப்ளை பண்ணி வைக்கலாம். பட் எங்களுக்கு பழக்கம் இருக்குது அப்படின்றனால நான் அந்த மாதிரி எப்பயுமே மொத்தமாக போட்டு தான் பண்ணுவேன். தேவைப்பட்டால் கொஞ்சமாக அதில் வந்து தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளிச்சிட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 1 hour அது ஊறுச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் மசாலாலாம் உள்ளே இறங்கி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஊற வச்சிடலாம். இப்போ நான் வந்து இது ஊறிட்டுருக்க டைமில் நம்ம வந்து மீன் குழம்பு பண்ணிடலாம். ஸோ மீன் குழம்பு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இப்போ மீன் குழம்பு பண்ணிடலாம். இப்போ நம்ம ஊற வச்ச புளியை வந்து கெட்டியாக புளித்தண்ணியாக நான் கரைச்சிக்கிறேன். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கெட்டியாக அதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இதிலே வந்து நான் மசாலா அதெல்லாம் சேர்க்க போகிறேன். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான வெங்காயம், மாங்காய், அதுக்கப்புறமா தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. மண் பாத்திரத்தையும் அலசிட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போ மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் இங்கே வந்து ஒரு மண் பாத்திரம் சூடு பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா நல்லாயிருக்கும். ஒரு 3 tablespoons பக்கம் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1/2 spoon அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து கொஞ்சம் அதில் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 teaspoon அளவுக்கு வெந்தயம் சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு 1/2 teaspoon அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். 1 medium size வெங்காயத்தை நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாவும் நான் அதில் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தது அப்படின்னா குழம்பு வந்து இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எனக்கு சின்ன வெங்காயம் இப்போ கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து நார்மல் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நல்ல வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கி வரணும். ரொம்ப ப்ரௌன் ஆக தேவையில்லை. 1/4 பதத்துக்கு நல்லா வதங்கினா போதும். அடுத்து நம்ம வந்து தக்காளி இதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் வந்து வதங்கிட்டுருக்க டைமில் நான் 1 தக்காளி பழத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். மீன் குழம்புக்கு வந்து நீங்கள் நாட்டு தக்காளி சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து நாட்டு தக்காளி கிடைக்காது, அதனால் நான் நார்மல் தக்காளி தான் சேர்க்குறேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா 1/4 பதத்துக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கும். மூடி போடலை அப்படின்னா தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதேமாதிரி சாஃப்ட் ஆகாது. மூடி போட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து சாஃப்ட் ஆகிடும். இப்போ 2 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புளித்தண்ணி, அதில் வந்து நான் குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாமே அந்த புளித்தண்ணியிலே சேர்த்தாச்சு. நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி இதில் சேர்த்துடலாம்.
அவ்வளோதான், குழம்பு வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க மாங்காய், க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் அதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ 10 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து மாங்காய் பீசஸை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்க மீன் பார்த்திங்கன்னா சீ பேஸ். ஸோ இது நல்லாயிருக்கும், இந்த மீனை வந்து இதில் சேர்த்துடலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி போட்டு கிண்டாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் மீன் பீசஸ் உடையாமல் உங்களுக்கு இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும், ஏன்னா ஃபிஷ் வந்து சீக்கிரம் வெந்துடும். ஸோ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஃபிஷ்ஷையும் வறுத்துட்டேன். என்னன்னு தெரியல, நான் இதுக்கப்புறம் எடுத்த கிளிப்பிங் எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகலை, கம்ப்ளீட்டாக டிலீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்னால் அந்த பாக்கி இருக்க கிளிப்பிங் காட்ட முடியல, அதாவது ஃபிஷ் வறுத்தது சர்வ் பண்ணது இது எதுவுமே காட்ட முடியல. சாரி, நீ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஃபிஷ் வறுத்ததையும் காட்டுறேன். பட் அது ஒன்றும் இல்லை, நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்து வறுக்கிறது தான். ஸோ இதோட இந்த ப்ளாகும் கம்ப்ளீட் ஆகுது. ஒரு ஷார்ட் ப்ளாக் தான் அது, கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நினைக்கிறேன். டைசன் க்ளீன் பண்ண பற்றி கேட்டவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ஸ் ரெசிபீஸோடு அடுத்தவங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.